உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல் கைஸ். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாட்டு மூணாவது இன்குபேட்டர்னு நினைக்கிறேன். மூணாவது இன்குபேட்டரில் வந்த ஸ்கேரு நம்மளுக்கு திருப்பி வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ஸ்கேர் பிடிச்சிருந்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, இந்த ஸ்கேர் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. இந்த ஸ்கேர் மட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயரில் வாசியில் டைமண்ட் ஆன் பண்ணுற நிறைய ஆப் இருக்குது. அதில் ஒரு ஆப்பு நான் பார்த்ததுல வேறு லெவலான ஒரு ஆப் நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட டேமேஜு, அதோட ஏபிலிட்டிஸ், அந்த கன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் ஸ்கேர் தான். அது வந்து இந்த ரீஜன் பேட்டில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வந்து பெர்மனெண்ட்டாக இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்ப டைமண்ட் கொடுங்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் உள்ளது பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர், ஒரு டேமேஜ் மைனஸ் ஆமோ, மைனஸ் ஆமோங்கிறது பெரிய இதே இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பீஸ்ட் ஸ்கேரு. பீஸ்ட் ஸ்கேர் வந்து என்னென்னா டபுள் டேமேஜ், ஒரு அக்யூரசி, ஒரு ரீலோட் ஸ்பீடு மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ரீலோட் ஸ்பீடு மைனஸ்லாம் லாங் ரேஞ்சுக்கு எனக்கு தேவையே இல்லை. ரீலோட் ஸ்பீடு எப்படி இருந்தாலும் லாங் ரேஞ்சுக்குன்னு சூப்பராகவே அடிக்கும். அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கீழே இருக்க மூணு எல்லாமே கொஞ்சம் மொக்க தான். எடுத்தால் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுக்கணும், இல்லைன்னா வாயை மட்டும் தூர போயிடணும். அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதோட சூப்பர் ஸ்கேர் ஸ்கின்லாம் இருக்குது. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் இதோட சூப்பர் ஸ்கேர் ஸ்கின்லாம் இன்னும் நிறைய இருக்குது கைஸ். அதாட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் நீங்கள் வாங்குங்க, இந்த மூணாவது நாலாவது அதெல்லாம் உங்கள் ஐடி கலெக்ஷனில் இருக்கணும்னு வாங்கி போட்டுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அது இருந்தாலும் ஐடி யாரும் ஓவராக பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ள அந்த டைட்டன் ஸ்கேரும் அடுத்து பக்கத்தில் இருந்ததெல்லாம் பீஸ்ட் ஸ்கேர், அது ரெண்டே மட்டும் எடுங்க. இல்லைனா வேறு எதையுமே நீங்கள் தொட்டு கூட பார்த்துடாதீங்க. ஏ அப்போ மூணு இன்குபேட்டர் ஒன்றா இருக்குது. இந்த ரெண்டு இன்குபேட்டர் இன்றைக்கி போயிடும். அடுத்த இன்குபேட்டர் போடலாமா இல்லை வேண்டாம், நிறைய சேனலில் போட்டாங்க ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும். ஆனால் நம்ம போட வேண்டாம்னு நினைக்கிறேன். போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏதோ ட்ரிக் இருக்குன்னு சொன்னீங்கடா, என்னடா அது ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்பு. இந்த ஆப்போட பேர் வந்து, இந்த ஆப்போட லிங்க்லாம் தர வேண்டாம். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இது பண்ணலாம். இந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஆப்போட பேர் வந்து புஷ் ரிவார்ட்ஸு. இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னோடய ரெஃபரல் கோடு போட்டு நீங்களே சைனிங் பண்ணி இது பண்ணலனாலும் ஓகே, உங்களுக்கு வந்து ஒத்த காயின்ஸும் இருக்காது. அதே என்னோடய ரெஃபர் கோடு போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் தருவாங்க. இதில் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததுலேயே வேறு லெவலான ஒரு ஆப்பு. அதாட்டி என்னென்னு பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் ஆனியான்னு நீங்கள் உங்களோட ரெஃபர் கோடு கொடுத்து கேட்டு ரெஃபர் பண்ணி அவங்கள சேர்த்தாலும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்னோடய லிங்க் எதுனாலும் எனக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே வேறு ஒருத்தவங்க ரெஃபர் கோடு நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து என்ன செய்யணும்டா, என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்து ஆட் பார்த்தா மட்டுமே போதும். ஆட் பார்க்கணும். அடுத்து இந்த கேம்ஸ் கருடோடி டாப் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்ட்டு ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா ஃபில் பண்ணியே நம்ம வந்து இதில் வேறு லெவலாக டைமண்ட் ஆட் பண்ணலாம். அதாட்டு பிங்க் டைமண்ட், பிங்க் டைமண்ட் வந்து ஆட் பார்த்து தானே வாங்குவீங்க. அப்போ பிங்க் டைமண்ட் இருக்கும்போதெல்லாம் நான் இல்லை, நான் இப்போ தான் புதுசாக தான் வந்தேன். பிங்க் டைமண்ட் வந்து, பிங்க் டைமண்ட் ஒரு நாளைக்கு 30 தான் கிடைக்கும். அதையே நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது இது ஒரு நாளைக்கு 30 பார்த்தீங்கன்னா மேலே வேறு லெவலான ஒரு ஆப்னு சொல்லலாம். இதை வந்து இது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சும்மா ஒரு அதில் வந்து வேறு எதையுமே தொடாதீங்க. ஃபார்ச்சூன் வீல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாட்டு வீல் சுற்றி விடுறது. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு லக்கில் 7 காயின்ஸு, 1.5 காயின்ஸு, 2.5 காயின்ஸு அப்படி ஏதாட்டு கிடைக்கும். அந்த மாதிரி காயின்ஸை அதாட்டு வீட்டில் பணம் இல்லை டாப் அப் பண்ண முடியாதவங்க வந்து இதை பார்க்கலாம். இது வந்து நான் பார்த்துருக்கிறதுல வேறு லெவலான ஒரு ஆப் தான். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து அதாட்டு ஃபார்ச்சூன் இந்த ஸ்க்ரீனில் காமிக்க பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் இருக்குது டெய்லி ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா போதும், டெய்லி ஒரு அரை மணி நேரம், 15 நாளில் உங்களுக்கு 700 டைமண்ட் கிடச்சிரும். 15 நாள் அதுக்கு முன்னாடியே ஆகலாம், ஒரு 7 நாள் 8 நாள்லேயே நீங்கள் வந்து 700 டைமண்ட் எடுத்துடலாம். சும்மா வெறும் வீடியோ பார்த்து இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் அதனது வாட்ச் பண்ணி ஸ்பின் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக 7 காயின்ஸ் இருக்கும், குறைஞ்சபட்சமாக 0.5 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது விழுந்துட்டு இப்படி பார்க்கறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் டாலர்ஸாக அதாவது துட்டாக கூட எடுத்துக்கலாம். இன்னும் என்கிட்ட பேடிஎம்ல எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரே ஃப்ரீ ஃபயருக்கே டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். வேறு லெவலான ஒரு ஆப்பு.
நான் பார்த்ததில் ஒரு சூப்பரான ஒரு ஆப். நீங்கள் சும்மா வந்து அந்த ஃபார்ச்சூன் வீலை சுற்றி விட்டுட்டு நீங்கள் சும்மா உட்காந்து விளம்பரம் தான் பார்க்கணும். சும்மா ஒவ்வொரு தடவையும் விளம்பரம் பாருங்கள், பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வேற லெவலில் ஒரு மணி ஏர்னிங் ஆப்பாக இருக்கும், சாரி டைமண்ட் ஏர்னிங் ஆப்பாக இருக்கும், மணியும் ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து கூகுள் பே கிஃப்ட் கார்டு கிடைக்கும். நீங்கள் வந்து நான் அந்த ரிவார்ட்ஸ்லாம் போய் காமிக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஸ்பின் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நிறைய நிறைய ஆட் வரும், ஆடை பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆடாக தான் இருக்கும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இருக்காது, ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து வேறு லெவலில் டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதில் என்னோட ரெஃபர் கோட் கீழே கொடுத்துருக்கேன், அதை கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் கிடைக்கும். உனக்கு 10 காயின்ஸ் கிடைக்குமே அப்படின்னு பயிர் இருந்து யாருமே அந்த ரெஃபர் கோடை கொடுக்க தேவையில்ல. நீங்கள் சும்மாவே போங்க, உங்களுக்கு 20 காயின்ஸ் இல்லாமல் முட்டை காயின்ஸில் இருக்கும். நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஸ்க்ராச்சர், இது வந்து என்னென்னா இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் அவ்வளவு காயின்ஸ் வராது, இந்த 1 காயின் 2 காயின் அப்படி தான் வரும். நான் என்ன ரிவார்ட்லாம் இருக்குதுன்னு காமிக்கேன் பாருங்கள். அதாவது 2500 காயின்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கூகுள் பே $5 $400 2500 பாயிண்ட் இருந்தால் போதும், 400 கிடச்சிரும். 2500 பாயிண்ட் இருந்தால் நல்லா கேட்டுக்கோங்க, 2500 பாயிண்ட்ஸ் இருந்தால் 400 கிடச்சிரும். எப்படியும் ஒரு 8-7 நாளில் எடுத்துடலாம். அந்த அரை மணி நேரம் டெய்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். அடுத்து கீழே ஃப்ரீ ஃபயர் சைடுக்கு நம்ம வந்துட்டோம் கைஸ். ஃப்ரீ ஃபயர் சைடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 3000 காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் டெய்லி அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாளில் எடுத்துடலாம். பாருங்கள், 3000 காயின்ஸ் இருந்தால் 645 டைமண்ட் யார் தருவா? 645 டைமண்ட் கிட்டத்தட்ட ஒரு 500 மதிப்பு இருக்கும். அது வந்து உங்களுக்கு வெறும் லைவ் பார்த்து கிடைக்க பாருங்கள். 5000 காயின்ஸ் இருந்தால் ஒரு 1080 டைமண்ட், 10000 காயின்ஸ் இருந்தால் 2200 டைமண்ட். இந்த ஸ்கேராக அழகாக தட்டிட்டு போயிடலாம். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா முன்னாடியே விழுந்துடும். நீங்கள் யாருக்கு ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே விழுந்துடும். வேறு லெவலான ஒரு மணி ஏர்னிங் ஆப்பு. அடுத்து நீங்கள் பேடிஎம் எதுவுமே தேவையில்ல, பேடிஎம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. உங்கள் இதுக்கே நீங்கள் டைரெக்டாக வித்ட்ரா பண்ணியிருக்கலாம், அதாட்டி டைமண்டாக மாற்றிக்கலாம். இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு வெறும் ஆட் பார்த்தா மட்டும் போதும், ஆட் பார்த்து நீங்கள் டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஆட் பார்த்து கண்டிப்பாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். வேறு லெவலில் இந்த ஆப் உங்களுக்கு உதவும். அதாட்டி டைமண்ட் டாப் அப் பண்ண துட்டே இல்லை அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இதுலேயும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஆப்பு. ஆப்போட லிங்க்லாம் கிடையாது, இது வந்து நீங்கள் கூகுள் பேலேயே போய் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இது இருக்கும். அதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.6 என்னமோ நினைக்கேன். அதாட்டு ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஆப்பு, ஒரு நம்பிக்கையான ஆப்பு தான் இது. அதனால் எல்லோரும் மறக்காமல் போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த டைட்டன் ஸ்கேர் எடுங்க, எல்லோரும் போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துங்க. எம்னா டைட்டன் ஸ்கேர் ஹையஸ்ட்டு ஸ்கில் அடித்தவங்க ஏடிஎம்எம் கேமிங்னு ஒருத்தர் போட்டிருப்பார், அதில் போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ஸ்கில்லு 5 பேர் காமிச்சிருப்பார், 100,000 கில்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த 5 பேருமே டைட்டன் ஸ்கேர் வச்சுருப்பாங்க. டைட்டன் ஸ்கேர் இருந்தால் அவங்க ஐடி வேறு லெவல், ஒரு ஒர்த்தாக போகும். டைட்டன் ஸ்கேரு அடுத்து போக்கர் எம்பி பாட்டி அதெல்லாம் இருந்தாலே ஐடியா அற்புதமாக வாங்கிக்கிடுவாங்க. அதனால் டைட்டன் ஸ்கேர் இந்த மாதிரி கலெக்ஷனில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது என்னன்னே தெரியலையா. இந்த மாதிரி ஆடு பார்த்து வெறும் 3000 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக எடுக்கலாம் கைஸ். 3000 பாயிண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் ஈஸியாக எடுக்கலாம். ஒரு 7-8 நாள்லேயே டெய்லிக்கு வந்து ஒரு மணி நேரம் பார்த்தீங்க, அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். நீங்கள் போட்டு துட்டை போட்டு 400-500 துட்டை போட்டு செலவு பண்ணதுக்கு இது எப்படியோ இது பண்ணிட்டு போயிடலாம். உண்மையிலே சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெறும் ஆடு தான், எல்லா பக்கமும் ஆடு, எப்படி பார்த்தாலும் ஆடு. நான் பாருங்கள் 18 காயின்ஸ் தான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் தான் விளையாண்டுருப்பேன். 5-6 நிமிஷம் விளையாண்டதுக்கப்புறம் பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு, எவ்வளோ காயின்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 5-6 தான் விளையாண்டுருக்கேன், 5-6 நிமிஷம் தான் விளையாண்டுருப்பேன். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 89 ரூபா வந்துட்டு. கரெக்டாக நான் ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்தேன், 89 ரூபா வந்துட்டு. இப்போ ஒரு கொஞ்சம் தள்ளி போகலாம். அடுத்து நான் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் வந்து ரொம்பலாம் பார்க்கவே இல்லை, ஒரு 5-6 நிமிஷம் தான் பார்த்துருப்பேன். 6 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு 100 காயின்ஸ் கிடச்சிட்டு, 100 காயின்ஸ் வந்தது. அப்போ பாருங்கள் ஒரு 6 நிமிஷம், அதாவது 30 பார்த்திங்கன்னா 500 காயின்ஸ் கிடச்சிரும். 30 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதாவது அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 காயின்ஸ் கிடச்சிரும். அப்படி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து வெறும் 6 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அதாவது 6 நாள் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரம் பார்த்திங்கன்னா போதும், அரை மணி நேரம் பார்த்திங்கன்னாலும் போதும். இப்போ பாருங்கள் என்கிட்ட 101 காயின்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒர்த்தாக இருக்குங்க.